ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் சயின்ஸ் யூனிட் 3 ஏர், அதில் எவாலுவேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எது சரியான ஆன்சரோ அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இங்கே எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், குளோரோஃப்ளோரோகார்பன் இஸ் யூஸ்ட் இன் டேஷ். குளோரோஃப்ளோரோகார்பன் எங்கே உபயோகப்படுத்துகிறாங்க, எதில் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷ்னர்ஸ், போத், நன். ரெஃப்ரிஜிரேட்டர். செகண்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் இஸ் ரிலீஸ்டு பை ஆட்டோமொபைல்ஸ். மோட்டார் வாகனங்களால் வெளியேறக்கூடிய வாயு எது? கார்பன் மோனாக்சைட், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். கார்பன் மோனாக்சைட். தேர்ட் ஒன், எ விண்ட் மில் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ். காற்றாலையானது எது தயாரிக்க பயன்படுது? கெமிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக் எனர்ஜி, ஆல் ஆஃப் தீஸ். எலக்ட்ரிக் எனர்ஜி. இன்ஃப்ளூயன்சா இஸ் காஸ்ட் பை. குளிர்காய்ச்சல் எந்த நுண்ணுயிரினால வருது? ஃபங்கைஸ், பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா. வைரஸ். ஃபிஃப்த் ஒன், ஹைட் ஆஃப் மீசோஸ்பியர் விச் லைஸ் ஆஃப்டர் ட்ரோபோஸ்பியர் இஸ். படைமண்டலத்திற்கு அடுத்து காணப்படக்கூடிய இடைமண்டலம் அதனுடைய உயரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 70 to 75 கிலோமீட்டர், 75 to 80 கிலோமீட்டர், 80 to 85 கிலோமீட்டர், 85 to 90 கிலோமீட்டர். 75 to 80 கிலோமீட்டர். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஹையஸ்ட் லேயர் ஆஃப் எர்த்ஸ் அட்மாஸ்பியர் இஸ். வளிமண்டலத்தினுடைய ரெண்டாவது பெரிய அடுக்கு எதுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்கள், தெர்மோஸ்பியர். டி ஹெச் இ ஆர் எம் ஓ எஸ் PHERE, தெர்மோஸ்பியர். ரிலீசிங் சப்ஸ்டன்சஸ் லைக் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இன்டு தி அட்மாஸ்பியர் இஸ் நோன் அஸ் டேஷ். வேதி சேர்மங்களை வளிமண்டலத்திற்குள் வெளியிடுவது என்னன்னு சொல்லுவோன்னா, ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபடுதல். POLL UTION, air pollution. அடுத்து பாருங்க, airborne diseases can be caused by. காற்றின் மூலம் பரவும் நோய்கள் எந்தெந்த, எந்தெந்த எது மூலமாக பரவுது அப்படின்னா, மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், நுண்கிருமிகள். MICRO, மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். OGANISMS, மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். ஃபோர்த் ஒன், த டேஷ் லேயர் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் தி ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ் கம்மிங் ஃப்ரம் தி சன். வளிமண்டல அடுக்கானது நம்மை புற ஊதா கதிர்களின் பாதிப்பிலிருந்து பாதுகாக்குது. எந்த அடுக்கு வளிமண்டலத்தை அடுக்கில் இருக்கிறது? என்ன லேயர்? ஓசோன். OZONE, ஓசோன் லேயர். ஃபிஃப்த் ஒன், டேஷ் இஸ் யூஸ்டு பை பிளான்ட்ஸ் ஆஸ் நைட்ரேட்ஸ். தாவரங்களால் நைட்ரேட்டுகளாக உபயோகப்படுத்தப்படுது. எந்த இது, எந்த வாயு? நைட்ரஜன். NITROGEN. நைட்ரஜன் இஸ் யூஸ்டு பை பிளான்ட்ஸ் அஸ் நைட்ரேட்ஸ். தேர்ட் ஒன், மேட்ச் தி ஃபாலோயிங். ட்ரோபோஸ்பியர்,
ஸ்ட்ராட்டோஸ்பியர், எக்ஸ்போஸ்பியர், தெர்மோஸ்பியர், மீசோஸ்பியர், சேட்டலைட், ஸ்பேஸ் கிராஃப்ட், ஓசோன் லேயர், மீட்டியோர்ஸ், வெதர் சேஞ்ச். இப்போ பாருங்கள், இதுக்கு கரெக்டான இது ட்ரோபோஸ்பியர், அடிவளி மண்டலம். அது என்ன பண்ணும்? வெதர் சேஞ்ச் அங்கே தான் ஏற்படும். ஸ்ட்ராட்டோஸ்பியர், படை மண்டலம். அங்கே என்ன இருக்கு? ஓசோன் லேயர். எக்ஸ்போஸ்பியர், புறவளி மண்டலம். அங்கே ஸ்பேஸ் கிராஃப்ட். தெர்மோஸ்பியர், வெப்ப மண்டலம். சேட்டிலைட், செயற்கைக்கோள். மீசோஸ்பியர், மீட்டியோர்ஸ், விண்கற்கள் இருக்கும். ஆன்சர் இன் பிரீஃப், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர்? பேஜ் நம்பர் 96 எடுத்துக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், அட்மாஸ்பியர் இஸ் டிவைடட் இன் டு 5 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். த லேயர்ஸ் ஃப்ரம் தி பாட்டம் அப்வர்ட்ஸ் ஆர் கால் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். வாட் இஸ் ஏர் பொல்யூஷன்? பேஜ் நம்பர் 99. த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் இன் தி ஏர் விச் கேன் ஹாவ் அண்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் லிவிங் பீயிங்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட் இஸ் கால்ட் ஏர் பொல்யூஷன். இதுவரை எழுதணும். நேம் சம் ஆஃப் த ஏர்போன் டிசீசஸ். பேஜ் நம்பர் 102 எடுத்துக்கலாம். இதை பாருங்க, இது எடுத்துக்கலாம். எந்த க்வெஸ்சனுக்கு? தேர்ட் க்வெஸ்சனுக்கு. டிப்தீரியா, ஊப்பிங் காஃப் அண்ட் டியூபர்க்ளோசிஸ் ஆர் சம் ஆஃப் த காமன் ஏர்போன் டிசீசஸ் காஸ்டு பை பாக்டீரியா. இது பாக்டீரியான்னு பண்ணுறது இது வரலையும் காமன் ஏர்போன் டிசீசன்னு சொல்லி இது எழுதலாம். வாட் இஸ் குளோபல் வார்மிங்? பேஜ் நம்பர் 101. புவி வெப்பமயமாக்குதல் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏர் பொல்யூஷன்லேருந்து டெம்பரேச்சர் இருக்குதுன்னு இது வரலையும் எழுதலாம். ஓகேவா? மென்ஷன் டூ வேஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் ஏர் பொல்யூஷன். காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் வழிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 102 எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாயிண்ட் 1 எடுத்துக்கலாம். எத்தனாவது க்வெஸ்சனுக்கு? 5th. யூசிங் பப்ளிக் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கேன் ரெடியூஸ் த ரேட் ஆஃப் பொல்யூஷன். இது ஒன்று எடுத்துக்கலாமா? அடுத்தது இது செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். பை ரெடியூசிங் த யூசேஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ் ஃபார் பர்னிங் வி கேன் சேவ் தி என்விரான்மெண்ட். இது 5th க்வெஸ்சனுக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். ஆன்சர் இன் டீடைல். List the importance of air. காற்றின் முக்கியத்துவத்தை பற்றி விரிவாக எழுதின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 97. ரோமன் லெட்டர் 5ல ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர் இங்கேருந்து அர்ணம். ஏர் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆல் த லிவிங் ஆர்கனிசம்ஸ். பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதலாம். இங்கே ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே ஒன்று, இது இது வரலையும் எழுதிடணும். இது வரலையும் முடிச்சுருங்க. முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணால்? வாட்டர் சைக்கிள். வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் தி ஏர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் சைக்கிள். இது இந்த ஹெட்டிங் போட்டு இது வரலையும் எழுதினா போதும். அடுத்தது பாருங்கள், சப்ளைஸ் எனர்ஜி. அதுக்கு வந்து இதோ இதுலேருந்து இது வரலையும் இதெல்லாம் பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு எழுதணும். இந்த ஹெட்டிங் போட்டு சவுண்ட் ட்ராவல்ஸ் த்ரூ ஏர்.
அதுக்கு பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஹெட்டிங் போட்டுட்டு சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் ஜென்ரேஷன் டு தி லிசனர் த்ரூ ஏர், அதை எழுதணும். யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ட்ஸ், அதுக்கு பாருங்க இங்கேருந்து நைட்ரஜன் ப்ரெசன்ட் இன் தி ஏர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ட்ஸ், த நைட்ரஜன் இன் தி அட்மாஸ்பியர் இஸ் கன்வெர்டட் இன்டு ஈஸிலி அப்சர்பபுள், இங்கே பாருங்க த நியூ நைட்ரஜன் இன் தி அட்மாஸ்பியர் இஸ் கன்வெர்டட் இன்டு ஈஸிலி அப்சர்பபுள் நைட்ரேட்ஸ் பை பிளான்ட்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் சம் மைக்ரோப்ஸ். இது வரலையும் இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பாருங்கள், அதை அப்படியே எழுதணும். இந்த இதுலேருந்து ஹெட்டிங் போட்டு, இதுக்கெல்லாம் ஹெட்டிங் போட்டு இங்கே கொடுத்துருக்கதை மட்டும் எழுதணும். த்ரூ பாயுது, த்ரூ ஏர், இது வரலையும் எழுதணும். ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேராகிளைடிங், இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஹெட்டிங் ஸ்போர்ட்ஸ்ன்னு போட்டு இது பேராகிளைட்லேருந்து, பேராகிளைடிங் அண்ட் ஹேங் கிளைடிங்லேருந்து அப்படியே வந்து ஹெல்ப் ஆஃப் ஏர், இது வரலையும் முடிச்சுக்கோங்க. இப்போ பேராசூட்ஸ் அண்ட் ஹாட் ஏர் பலூன்ஸு ஹெட்டிங் அப்படியே எழுதி இது அப்படியே எழுதணும். அடுத்து விண்ட் எனர்ஜியும் அப்படியே எழுதி இந்த இடத்துல ஹெல்ப் ஆஃப் விண்ட் மில்ஸ், இது வரலையும் ஃபிஃப்த்து ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு க்வெஸ்டின்குரிய ஆன்சர். அடுத்து எக்ஸ்பிளைன் எனி த்ரீ ஏர்போன் டிசீசஸ், ஏர்போன் டிசீசஸ் காற்றின் மூலம் பரவும் நோய்கள் ஏதோ மூணு கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 103 எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம் காமன் கோல்ட், ரோமன் லெட்டர் 5 செகண்ட் க்வெஸ்டின்குரிய ஆன்சர் காமன் கோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த இது அப்படியே இந்த இடத்துலேருந்து காமன் கோல்ட் இஸ் அண்ட் இன்ஃபெக்சுவஸ் டிசீஸ் போட்டு இந்த ஈஸிலி ஸ்ப்ரெட்டு வரலையும் முடிச்சுக்கோங்க. இது ஒன்று. அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு ஹைடேட்டிங் கொடுத்துட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஃப்ளூ வரலையும் முடிச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. அடுத்தது மம்ஸ், இது தேர்டு. இது இதில் பாருங்கள் ஃபுல்லுமே எழுதணும், இதுலேருந்து டிஃபிகல்ட் வரலையும் எழுதணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 3 தான் கேட்டிருக்காங்க, அப்போ இதோட முடிச்சுக்குவாங்க. ரோமன் லெட்டர் 5 செகண்ட் க்வெஸ்டின்க்கு கேட்டிருக்காங்க, கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், எக்ஸ்பிளைன் எனி 3 ஏர்போன் டிசீசஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் காமன் கோல்ட் எழுதிருக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸாக எழுதலாம், மம்ஸ் எழுதலாம். இதோட முடிச்சுக்குவோம். இதோடு இந்த எவாலுவேஷன் கிளாஸ் முடிஞ்சது, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.